வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் நீண்ட நாட்களாக பெண்டிங்ல இருக்கிறதுனால வேக வேகமாக கேள்வி பதில் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 45வது நாளுக்கான இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் கேட்ட கேள்விகளை வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணா வணக்கம், என்னுடைய வயது 19, 491வது நாளில் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூறுங்கள் அண்ணா. என்னால் அதிகாலையில் எழ முடியல, நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். என்னால் என்ன முயற்சி செய்தாலும் அதிகாலையில் எழ முடியவில்லை. என்னால் 5 மணிக்கு எழ முடிகிறது, அதற்கு முன்னால் 4 மணி, 3 மணி, இது மாதிரி எழ முடியவில்லை. நான் 3 ஆண்டுகள் விடாமல் முயற்சி செய்து வருகிறேன். ஒருவேளை எழுந்தாலும் அதிகபட்சமாக 4 அல்லது 10 நாள் அவ்வளவுதான், திரும்பவும் பழைய நிலைக்கு வந்து விடுகிறேன். எனக்கு இது மிகவும் கவலையை உண்டாக்குகிறது. எனக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தத்தை தருகிறது. இதனால் என்னால் அதிக நேரம் பயிற்சி செய்ய ஆசைப்பட்டாலும் முடிவதில்லை. காரணம் அதிகாலையில் எழுவது இல்லை. நான் என்ன செய்வது? இது கர்மவினை பயனா? அதிகாலையில் 8:30 தூங்கினாலும் கூட, உணவு எடுத்து கொள்ளாவிட்டாலும் கூட என்னால் அதிகாலையில் எழ முடியவில்லை. நான் என்ன செய்வது? எனக்கு என் மீது இருந்த நம்பிக்கையே குறைந்து விட்டது. தயவு செய்து ஒரு வழி சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, உங்களுக்கு வயசு வந்து 19 தான் ஆச்சு. இந்த வயசுல இந்த உடல் வளர்ச்சிக்கு 25 வயது வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வான்காந்த ஆற்றல், அதாவது காஸ்மிக் எனர்ஜி, உறக்கத்தின் மூலமாக உடலுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் தேவைப்படலாம். இது எல்லாருக்கும் பொருந்தாது சரிங்களா. 19 வயசுல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உறக்கம் எவ்வளவு வருதோ அவ்வளவு நல்லா தூங்குங்க, தவறே கிடையாது சரிங்களா. நீங்க பயிற்சி செய்வதற்கு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த காலம், அந்த காலம், இந்த காலம்ன்றலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் 8:30 தூங்குறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி 6 மணியிலிருந்து கூட நீங்கள் பயிற்சிகள் செய்யலாம். 24 மணி நேரத்தில் அந்த அதிகாலை நேரத்தில் தூக்கம் விட முடியவில்லை என்றால் தூங்கி எப்போ விழிப்பு வருதோ அப்போருந்து பயிற்சியை செய்ய துவங்கிருங்க சரியா. இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வருத்தப்படுறது அப்படியெல்லாம் வேண்டாம் சரிங்களா. 25 வயசெல்லாம் கடந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டிருச்சுன்னா நீங்கள் 8 மணிக்கு தூங்குனீங்கன்னா 1 மணிக்கு தெளிஞ்சிடும் ஆச்சுங்களா. வயது வந்து உறக்கத்துக்கு முக்கியமான காரணம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உறக்கம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் உடல் உறக்கத்தை கேட்கிறது. அதை நீங்கள் கம்பல் பண்ணி உடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதனுடைய இயல்புக்கு விட்டுருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் தியானம் பயிற்சி செய்யும் போது குறைந்த வினாடிகளிலேயே ஆழ்ந்த அமைதிக்கு சென்று விடுகிறேன். அப்போது தூக்கம் அதிகமாக வருகிறது, என்ன செய்யலாம்? தியானம் அதிக நேரம் செய்ய முடியவில்லை, என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து மன அலைச்சுழல் வேகம் மிக குறைவாக ஆக என்ன ஆயிரும்னு கேட்டீங்க அப்படின்னா உறக்க நிலை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். எப்போ உறக்க நிலைங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும்னா உடல் வந்து தன்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது வந்து உடலில் இருக்கும் குறைபாடுகள் முழுமை தன்மை அடையாமல் இருக்கும், அதாவது சரியாகாமல் இருக்கலாம் சரிங்களா. அதுக்கு உறக்கம் தேவையாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் படுத்து புரண்டாலும் தூக்கமே வராது ஆச்சுங்களா. அவங்களுக்கெல்லாம் கண்ணை மூடி அமர்ந்தால் தியானத்தில் உட்காந்துட்டே இருக்கலாம். உறக்கம் இல்லைன்னா தியானமே தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து தியானத்தில் அமரும்போது உறக்கம் வந்தால் உறங்குங்க சரியா. உறக்கம் எவ்வளோ பெரிய தியானம் தெரியுங்களா, என்ன விழிப்பு நிலையில் இல்லை அவ்வளோதான். மற்றபடி உறக்கமுமே ஈக்குவல் டு மெடிடேஷன் தான், ஏன்னா அதில் தான் உடலில் பல குறைபாடுகள் சரியாகும். ஆகவே உறக்கம் வந்தால் உறங்குங்க, உறங்கி எந்திரிச்ச உடன் தியானத்தில் உட்காருங்க சரியா. உறங்கி எழுந்த உடன் எவ்வளவு நேரம் வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு நேரம் தியானத்தில் உட்காருங்க. மனசு அமைதி அடையும் போது தூங்கி தூங்கி பிறந்ததுலேருந்து பழகியாச்சு, அந்த பழக்கம் இருக்குது, ஆனால் உடல் குறைபாடுகள் சரியாயிருச்சு, உங்களுக்கு வந்து உடல் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாட் லைன் எல்லாம் வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறங்கிட்டு இருக்கும்போதே விழிப்பு நிலையில் இருப்பீங்க சரிங்களா. உறங்கிட்டு தான் இருப்பீங்க, கனவுகள் கூட உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த கனவு இப்படி ஒரு போக்கில் போச்சுன்னா அச்சாச்சா வேறு போக்கில் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து மூவி டைரக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் கனவுகளையும் டைரக்ட் பண்ணுற அளவுக்கான பக்குவம் வந்துடும். அப்புறம் நாளாக நாளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுன்னு வந்தாலே இதெல்லாம் போலின்னு தெரியறக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உறக்கத்திலும் விழிப்பு நிலையும் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறது சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். ஆனால் எனக்கு அடிக்கடி தலைவலி, அதனால் சிடி ஸ்கேன் எடுக்கும்போது வென்ட்ரிகுலரில் ப்ராப்ளமாக இருக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம்? தலைக்கு அடிக்கடி குளிப்பதால் ஏற்றிருக்கும் என்று சொல்கிறார்கள், இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். அன்பான சகோதரர்களே,
வணிக மருத்துவம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் என்னை தொடர்பு கொள்ளாதீங்க, சரியா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் அதில் ஆர்வமும் காட்டுவதில்லை. நான் மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கு, அதுவும் வெளிநாட்டவர்களால் திணிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்திற்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் விலகி இருக்கேன், சரிங்களா? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டே போய் அதை பற்றி கேட்டுக்கோங்க, சரிங்களா? என்னை கேட்டிங்கன்னா நம்முடைய பாரத தேசத்தில் வந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, இது போல் நம்முடைய சர்க்குலரில் இருக்கும் மருத்துவத்தை தவிர்த்து எந்த ஒரு மருத்துவத்தையும் நான் மனசார ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. அது ஆகவே புரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் அந்த ஸ்கேன் எடுத்து, ஏனுங்க ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இறைவனுக்கு உங்களுக்கு உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகளை குறைபாடுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த தோலை எதுக்கு கொடுக்குறான்? ஆண்டவனே ஓப்பன், அங்கங்கே ஜிப்பு வச்சு ஓப்பன் கொடுத்துருப்பான்ல, ஏன் கொடுக்கல? அவனே வெளியில் தெரியக்கூடாத விஷயங்கள் உள்ள இருக்கட்டும்னு மறப்பு வச்சிருக்கும் போது நீங்கள் அதை நோண்டிட்டு உள்ளே போய் பார்த்து ஆச்சுங்களா, இதெல்லாம் வந்து சரியில்லை, சரிங்களா? ஆகவே எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது, அதை பற்றி வணிக மருத்துவத்துக்குள்ளே நான் நம்புறதும் கிடையாது, போகிறதும் கிடையாது, போகிறவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறது கிடையாது, அதில் போயிட்டு வர்றவங்களுக்கு எந்த கைடன்ஸும் தரதும் கிடையாது, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து என்னை மன்னியுங்கள்னா தீட்சைக்கு வர முடியவில்லை, தீட்சைக்கு பதில் நீங்கள் கற்றுக் கொடுத்த ஸ்டேஜ் பயிற்சி செய்தால் போதும் அளவான்னா தீட்சை அவசியமான, வாழ்க வளமுடன். அதாவதுங்க தீட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய சிவவாக்கியர் தான் சொல்லுவார், ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டையை தன் கண்களால் பார்த்தே புரிய வைக்குது. அதே போல் ஒரு வகையான ஆமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முட்டையை இட்டுரும், உள்ளே போயிடும், அதனுடைய மனதினாலேயே அதை அந்த காந்தத்தை அனுப்பி 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 அந்த முட்டையை புரிய வைக்கும். அது எப்போ முட்டை போறியதுன்னு அது தெரியும், ஏன்னா அதுதான் காந்தத்தை அனுப்பிட்டு இருக்கு, புரிஞ்சுன்னு அப்போவே அது மேலே வந்து குட்டியை பாதுகாத்துக்கும். அந்த மாதிரி தீட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காந்த ஆற்றல் தான், புரிஞ்சுதுங்களா? அந்த காந்த ஆற்றல் வந்து வான்காந்த ஆற்றல் மூலமாக எங்கே இருக்கிறவங்களுக்கும் எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஜீவகாந்தத்து மூலமாக தான் தீட்சை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அஞ்சறிவு உயிரினங்களே வான்காந்தத்து மூலமாகவே தீட்சை கொடுக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது ஒரு ஆற்றலை கொடுத்து முட்டையை புரிய வைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீலர்ஸ் மோடில் இருக்கும் சகோதரர்கள் எல்லோருக்குமே வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தவத்தில் அமரும் போது தீட்சை வந்து சேரும், சரிங்களா? அதுக்கான முறை, அதுக்கான வழிமுறை எல்லாமே ஹீலர்ஸ் மோடில் நம்ம கொடுத்துருக்குறோம், ஃபாலோ பண்ணுங்கள். எதிர்காலத்தில் நம்முடைய உயிர் சிவம் கோவில் உயிர் பெற்று எழுந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக சந்தித்து கூட நீங்கள் நம்ம வந்து தீட்சை போன்ற விஷயங்களை நம்ம வாங்கிக்கலாம், சரி? திருப்தி உங்கள் திருப்திக்கு தான், ஆனால் உண்மையிலேயே மன ஒருநிலையோடு நீங்கள் தீட்சை வழிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா நம்ம நேரில் கூட பார்க்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்டிவேஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு தன் வாழ்நாளில் ஒரு முறை தான் தீட்சை வாங்கணுமே, சரிங்களா? சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தீட்சை கொடுக்குறாங்க, இங்கே போகிறேன், அங்கே தீட்சை கொடுக்குறாங்க, அங்கே வந்து அது பைத்தியக்காரத்தனம், புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா பலரின் காந்தத்தை எடுத்து 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 அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க இது ஒரு போதை கடுமையான மாதிரி தான் மாறிட்டு இருப்பீங்களோ இல்லையா, நீங்கள் ஆழ்ந்து போக மாட்டீங்க. ஒரு முறை ஒரு தர ஒருவரிடம் ஒரு குருவிடம் நீங்கள் குண்டலினி தீட்சை பெற்று கொண்டு விட்டால் போதும், அவ்வளவுதான், புரிஞ்சுதுங்களா? ஒரு சில சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அங்கே ஒரு பயிற்சி நடக்குதுன்னா அங்கே போகிறேன், இங்கே நடக்குதுன்னா இங்கே போகிறேன், அங்கே நடக்குதுன்னா அங்கே போகிறேன் அப்படின்னா யாரும் தடுக்க போவதில்லை, ஆனால் நீங்கள் தேர போகிறது கிடையாது, ஆச்சுங்களா? பயனே கிடையாது, புரிஞ்சுங்களா? உள்ளுக்குள்ளதான் போகிறதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாம் அதுதான். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு பக்குவம் இல்லாமல் வெளி உலகத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தால் ஒரு பயனும் இல்லை. அதனால தீட்சை அப்படிங்கிறது நீங்கள் ஹீலர்ஸ் மோடில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்க துவங்கிடும் சித்தர்களின் தீட்சை. அதே சமயத்தில் பறந்து பறந்து வெளியில் ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பயனும் கிடையாது, சரிங்களா? நிறைய காசு வேணால் வாங்கிடுவாங்க, அமௌண்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலவு வச்சு விட்டுருவாங்க, அதனால உங்களுக்கு பெருசாக பலன் கிடையாது. ஆகவே அதை புரிஞ்சுக்குவாங்க, வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு 29 ஆகிறது, இன்னமும் எதற்கு வந்தேன் என்று தெரியவில்லை, தொழில் எது என்று தெரியவில்லை, இதற்கு ஒரு கருத்து சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். 29 ஆயிடுச்சு, எதுக்கு வந்தேன்னு தெரியும், ஆச்சுங்களா? எதுக்கு வந்தேன்னு இப்போ நம்மளாம் முடிவு பண்ணுறது இல்லையில, வெளி உலகத்தை நீங்கள் நம்பி இருக்கீங்கன்னா உங்கள் தாய் தந்தையார் உங்கள் சமுதாயம் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத
நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா வெளியில வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒன்று தான் நம்ம தொட்டு செலக்ட் பண்ணி அந்த பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம், கரெக்டுங்களா? ஆனால் உண்மையிலேயே உலகம் பூரா மாடு இருக்குன்னு வைங்க, உலகம் பூரா இருக்கிற மாட்டுக்கு என்ன பர்பஸ்ஸு? பால் தானே கறக்க போகுதே, சொல்லுங்க. உலகம் பூரா இருக்கிற புலிக்கு என்ன பர்பஸ்ஸு? அது மானை சாப்பிடும், அதனுடைய குட்டிகளை இனத்தை பெருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே அதனுடைய பர்பஸ் அது தெளிவாக தான் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து அனைத்து உயிரினங்களிலும் பரிணாம வளர்ச்சியில் உச்சமடைஞ்சு தான் பிறந்திருக்கிறான். பரிணாம வளர்ச்சியில் உச்சமடைஞ்சு பிறந்த இந்த மனுஷன் தனக்கான பர்பஸ்ஸு இறைவனை அடைவது அப்படிங்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஆனால் வெளி உலக விஷயங்களில் மயக்கங்களில் மாயையில் மனசில் எழுகின்ற அந்த மாய நடனத்தை நம்பி அதன் புறகால் ஓடிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க சாதிக்க போகிறது என்ன தெரியுங்களா? வெளி உலகத்தை நம்பி சொத்து சேத்திர அது இதுன்ட்டு ஓடிட்டுருக்குறாங்க இல்லைங்களா, சுயநலத்தின் உச்சமாக நோய்களை வாங்குவாங்க ஆச்சுங்களா, துரோகங்களை பார்ப்பார்கள், அவர்கள் சேர்த்து வைத்த விஷயங்கள் அவர்கள் கண் முன்னாலேயே பறிபோவதை பார்ப்பார்கள், அதுதான் போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்தவர்களிடமிருந்து அடித்து பிடுங்குவார்கள், அடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்குள்ளும் இருப்பது அந்த சிவம் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்காம சிவம் உங்களுக்கு இருக்கிற சிவம் வந்து அதுலேயே மாயை உச்சமாய் போய் அடுத்த உயிர்களை பாதிக்கிறதுக்கு, மரியாதை குறைவாக செய்கிறதுக்கு, அவமதித்தல் போன்ற பல சாபங்களை வாங்கிக்குவாங்க. அது என்ன ஆகும்? அடுத்தடுத்த தலைமுறை தொடரும், இது பிறவி விடாது போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை அடைவது தான். இறைவனை நோக்கி முழுமையாக இறைவனை உணர்ந்து அவனாகவே நாம் மாறுறது தான். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற மிக அரிய வாய்ப்பு இந்த பிறவியில் நீங்கள் அறிவின் தெளிவோடு இருக்கிறதுனால நம்ம பிரம்மச்சரிய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது. இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே அவன் அருளால் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆச்சுங்களா. அவன் அருளால் நீங்கள் பார்க்குறீங்க, அவனுடைய அருள் உங்களுக்குள்ளே தங்கணும்னா தானே அருளால் உங்களுக்குள்ளே இருக்கும் சிவமே உங்களுக்கு அருள் கொடுத்தாதான் நீங்கள் அது நிலச்சி நிற்கவும் முடியும். ஆகவே அதை புரிஞ்சுக்கோங்க. உண்மை பர்பஸ் இவ்வளவு தான், இறைநிலையை நோக்கி செல்வது, அடைவது, அவனாகவே மாறுவது, தான் அவனாதல், அதுதான் ப்ராசஸ். அதுக்கு மேலே இருக்கிற வெளி உலக விஷயங்களுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கும் ஆச்சுங்களா. வெளி உலகத்தில் முடிவே இல்லை. அம்பானியும் ஓடுவான், அதானியும் ஓடுவான், பில்கேட்ஸும் ஓடுவான், ஓ எவ்வளவு சம்பாதிச்சவனும் ஓடிக்கொண்டே இருப்பான் ஆச்சுங்களா. நீங்கள் காவல்துறையில் இருக்கலாம், மருத்துவத்துறையில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கேயாச்சும் எல்லாம் இருக்கான். அதுக்கு முடிவே கிடையாது. அது ஒரு மாய திரை மாதிரி, ஒரு திரை முடிஞ்சால் அடுத்து, ஒரு திரை முடிஞ்சால் அடுத்து, போக போக ப்ரெஷர் எச்சாயிட்டே போகும். நோயாளிகளாக மாறும் வரை முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஏமாற்றங்கள், நீங்கள் யாரெல்லாம் முழுசாக நம்புறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்யும் காலம் வரும். தாயாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அது நடக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இறைவனுக்கு நம்மேல் இருக்கும் கருணையினால் நடக்கும். எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற உணர்த்தற்காக நடக்கும். ஆனால் கண்ணு முன்னாலேயே மரணங்கள் நிகழ்வதையும் நோய் நொடியில் மக்கள் இறப்பதையும் எல்லாத்தையும் அதுவும் நமக்கு உணர்த்தப்படுது ஆச்சுங்களா. அப்போது ஒரு மனிதன் தவறு செஞ்ச மனுஷன் அடுத்த 4-5 வருஷத்துலேயே அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதுவும் நடக்குது ஆச்சுங்களா. ஆனால் எது நடந்தாலும் முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்டை வெட்டும்போது அதைத்தான வெட்டுறாங்கன்னு லைனில் வரிசையில் நின்றுருக்கிற ஆடுகளாக மட்டுமே தான் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இந்த சுற்றி இருக்கிற ஆடுகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா அது முடியாது. உண்மையிலேயே உங்களோட பர்பஸ்னால் இறைவனை நோக்கி செல்வதான். இப்போ முடியலைன்னா அடுத்தடுத்த பிறவிகள் வந்துட்டே இருக்கும். அழுந்தி 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 அதை நீங்கள் உணரும் வரை விடப்போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கும் சிவம் தன்னுடைய சிவத்தோடு ஐக்கியமாவதற்கு எப்போதும் துடித்து கொண்டே இருக்கும். அதுக்கு எதிரான விஷயங்கள் உலக விஷயங்களுக்குள் நீங்கள் ஓட ஓட அது சாபமாக மாறிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சு சேர்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் குடும்பத்தை நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க ஆச்சுங்களா. ஒரு சிலர் விதிவிலக்கு, அது வந்து சமுதாயத்துக்காக அப்படின்னு கொடுக்குறக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து தனக்கு தனக்கு தனக்குன்னு தனக்கே வேட்டு வச்சுக்குவாங்க ஆச்சுங்களா. ஆகவே புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய பர்பஸ்னால் இறைவனை நோக்கி செல்வது தான். மற்ற பர்பஸ் எல்லாம் உலகாயுத விஷயங்களுக்குள் இருக்கும் பர்பஸ் எல்லாம் அர்ஜுனன் போர்க்களத்தில் காண்டீபத்தை எடுத்து போருக்கு போகிற மாதிரியான பர்பஸ் கடமைகள், அது வந்து அந்த போரோடு உங்கள் கடமை முடிஞ்சுட்டு நீங்கள் இறைவனை நோக்கி வர்றவங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. உங்களுக்குள்ள கடமை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் கடமைகள் இருக்கும், எல்லாருக்கும் சில பொறுப்புகள் வரும். எல்லாருக்கும் இப்போ தாயின்னு இருக்காங்க, தந்தைன்னு இருப்பாங்க, மனைவின்னு இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. எல்லாருக்குமே அவரவர்களின் கடமை, அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு ஆச்சுங்களா முடிச்சுட்டு
எப்போதும் நீ இறைவனை நோக்கி போகலாங்கிற ஒரு மனநிலை வரும்போது தான் நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ்க்கு வர்றீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அது வரைக்கும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை துவங்கவே கிடையாதுன்னு தான் அர்த்தம், சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. 29 வயசு, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது பொறுப்பு கடமைகள் வந்துடும். கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வரலாம். இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது, சரிங்களா? வெளியில் நீங்கள் எதுக்கு போனாலும் நிறைவாகாது. உங்கள் பர்பஸ் அப்படிங்கிறது கண்ணை மூடி உங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரிய ஆரம்பிச்சிடும். அது இறைவனை அடைவது மட்டும்தான், தானே இறைவனாக மாறுவது மட்டும்தான். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.